இன்னைக்கு நம்ம சமையலில் சமையல் டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வாழைக்காய் பச்சி போடும்போது ரொம்ப சுவையாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நம்மளுக்கு வாசனையாகவும் இருக்கணும். அது பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னு இன்னைக்கு வாழைக்காய் பச்சி செய்து காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பச்சி பண்ணுறதுக்கு வாழைக்காயை பார்த்து சீவி எடுத்து இப்போ வாழைக்காய் சீவி எடுத்தாச்சு. அடுத்து பச்சிக்கு வேண்டிய மாவை ரெடி பண்ணிக்கிறோம். பாருங்க, பச்சி போடுறதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்புக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 சிறிதளவு பெருங்காயப்பொடி, 4 பூண்டு பல் எடுத்து பெரிய பூண்டு பல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். நம்மளுக்கு வந்து பச்சி ரொம்ப கூடுதல் சுவையாக இருக்கணும்னா ஒரு 4 வெள்ளைப்பூடை பேஸ்ட் பண்ணி இப்படி போட்டுக்கோங்க. இது கூடவே சிறிதளவு சோடா உப்பு, சோடா உப்பு சிறிதளவு. தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ இது எல்லாம் பச்சி போடுற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிடுவோம். பாருங்க, இப்போ நம்மளுக்கு பச்சிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பச்சி போட்டு எடுத்துடுவோம். இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் போட்டு எடுத்துருவோம். பாருங்க, பச்சி ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ வந்து நம்ம பச்சி வந்து ரொம்ப சூப்பராக சுவையாகவும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கணும்னா ஒரு 4 பூண்டு பல் எடுத்து நைஸாக அரைச்சு அந்த பச்சி மாவோட கலந்து பச்சி போட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.